பணமவுலி மதியும் இரவியும் அலையவே மலர் எழிலி குடருழல இமையவர்கள் துயர் அகல மகிழ்வு பெறும் மறுசிறையவான் சிகரவரை மனை மறுபு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளமிடவே சிறபகீரதி முதல் நதிகள் கதி பெற முததி இடர் அடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதம் என மனம் அருவு கடகள் ஒழி தரு கவுளும் உருவழியும் தழை செவியும் முதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ்த்தாரு துணைவர் அமரர் குயிலும் உகரமல எயினர் குலம் அடமையிலும் என்ன இருவர் குயம் உடமர் புரிய முருகன் குமரன் அருமுகம் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குலைய வீடு கொடிய வேலே குலிசமும் சூரன் குலம் கல்லி எல்லா என கருதியே சங்கிராம நீசையித்தருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவிய தனி ஆண்மை கொண்ட நெடுவே பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரையம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருத்தர்கள் குலாந்தகன் செம்பொற்றிருக்கை வேலே கழுவுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் என் பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலா அலைய நடமிடு நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் இலங்கை அதனில் போதா பொழிற்கதிர் காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் குந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே சுழல அங்கேயும் உடன் சுழலவே அலைக்கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிரம் ஆன பிறங்கி அணியும் மணி ஒலியினர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினர் சுழலும் ஏன் சண்டமுடனும் பிறைகள் போ தந்தமுடனும்
மனம் தழலும் வெங்கனுடனும் பகடு தன் புறம் வரும் சமயம் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலன மென்சரண கஞ்சம் உதவும் கருணையே. தத்துவம் என்ன? காலி கயிறு என்பது மிக மிக மங்களகரமானது. மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. அது மட்டுமல்ல, தங்கமானது கயிறோடு சேர்ந்து தன்னுடைய மார்பில் பட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா, இன்னும் வருங்காலத்தில் அது என்ன ஆகாது, கிருமி நாசினிகள் பிரெயின் கேன்சர் சொல்லக்கூடிய செஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த மாதிரி கயிறு அணியும் போது அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், சோம்பல் போட்டுறோம், இந்த கயிறை மாத்துறது இல்லை, கயிறு அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கு அந்த போது, ஆனால் செயினை வாங்கி போட்டுரும். ஒரு கணவனுக்காக ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம், ஒரு 10 நிமிஷம் செலவழித்து அந்த தாலியை மாத்துறது முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்பேற்பட்ட ஒரு பண்பாடு நமக்கு வேணும். தொடர்ந்து தாலி கயிறோடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அணியணும். அதுக்காக தான் இந்த பண்டிகை. அதான் கயிறு மாற்ற வேண்டிய ஒரு திருவிழா தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம். இன்னொரு விஷயத்தை இங்கே பார்க்கணும். மாசி மாதம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்மத தகனம். மன்மத தகனம், மன்மதனுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குமாரன் அப்படிம்போம். முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா குமரன் அப்படிம்போம். குமரன் அப்படின்னா என்ன? குமாரன், குமாரன், மாறன் அப்படின்னா அழகன் அர்த்தம். அழகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன். அப்போ குமாரன்னா மன்மதனை விட அழகில் சிறந்தவன் முருகப்பெருமான். மன்மதனை விட அழகில் சிறந்தவன் முருகப்பெருமான். அப்போ மன்மதனை விட சிறந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்போ அப்பேற்பட்ட அழகுடைய முருகப்பெருமான் தோன்றுவதற்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா மன்மதன் தான். மன்மதன் யாரு? மன்மதன் அப்படிங்கிறத நம்ம காமன் அப்படிம்போம். காமன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனதிலே காம உணர்ச்சியை தோண்டி ஊய்விக்குவன், மக்களை ஊய்விப்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் 3 விதமான வில்லு வச்சிருப்பான். மன்மதனை வந்து கரும்பு வில், இரும்பு வில், அரும்பு வில்னு சொல்லி என்ன பண்ணுவான், 3 விதமான வில்லு வச்சிருப்பான். அதாவது மலர்கனைகள், கரும்பு கனைகள், இரும்பு கனைகள் சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வில்லுக்கு 3 கனைகளை வந்து தொகுப்பான். அப்போ கரும்புன்னு சொல்லக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காமாட்சி ஏழு வச்சிருப்பான், கையில் கரும்பு வச்சிருப்பான். நல்ல ஒரு தத்துவத்தை நம்ம கவனிக்கிறோம். மனிதன் மேல் செலுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா மலர் வில் சொல்வோம், தேவர்கள் மேல் செலுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா கரும்பு வில் அப்படிம்போம், அதுவே அசுரர்கள் மேல் செலுத்தினான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இரும்பு வில் அப்படிம்போம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்குல ஒவ்வொரு ஆழத்துக்குன்னா ஒவ்வொரு பானத்தை அவன் வந்து பாய்ச்சுவான். அதுதான் மன்மத பானம் அப்படிம்போம். அந்த மன்மத பானத்தை மிஞ்சி எந்த பானமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட மன்மத பானத்தை வீசி அந்த மன்மத பானத்தால் தான் அழிந்தவன் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மன்மதன். அப்போ தன்னுடைய பானத்தாலே அழிந்தவன் யாருன்னா இந்த மன்மதன். அப்பேற்பட்ட மன்மதனை அழித்த சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மன்மதனை சிவபெருமான் எப்படி அழிக்கிறார், அழிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யார் சிவபெருமான் அப்படின்னா, சகலமும் தரிந்தவன், சகலமும் சத்தியமானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். பரம்பொருள் சிவபெருமான், எங்கும் நிறைந்தவன் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் இதே மாதிரி பார்வதிக்கும் சிவபெருமான் கடையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவித பிணக்கு ஏற்படுகிறது. பார்வதி கோவித்து கொண்டு என்ன பண்ணா அப்படின்னா, பூமிக்குள்ளே போயிடுறா. பூமியில் இறங்கி வந்து தவம் இருக்கிறா. அவர் பார்வதி தவம் இருக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தவம் இருக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ என்ன ஆகுது, அசுரனோட ஆட்சி அதிகமாக நடக்குது. அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் அவதாரம் எதுக்கு நோக்கம், முருகப்பெருமான் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசுரனை அழிப்பதற்காகத்தான் நம்ம வராரு முருகப்பெருமான். அப்போ அசுரனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் வராரு அப்படின்னா, அவர் அவனை உருவாக்கணுமா இல்லையா? முருகப்பெருமான் எப்படி நம்ம உருவாக்குறது? முருகப்பெருமானை உருவாக்கணும் அப்படின்னா சாதாரண யாராலையும் நம்மளால முடியாது. அப்போ எப்படி முருகப்பெருமானை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா, அந்த தாரகாசுரன் அழியணும், ஒவ்வொரு சூரபத்மன் அழியணும், ஒரு அசுர குலத்தை அழிக்க வேண்டும். அப்போ சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமனை உருவாக வேண்டும். ஏன்னா அவன் எப்படி வரம் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யாராலும் என்னை வெல்ல முடியாது, பாலனால் மட்டும் என்னை வெல்ல முடியும், சின்ன பையன் தான் என்னை ஜெயிக்க முடியுமே தவிர பெரிய ஆட்கள் யாரும் என்னை ஜெயிக்க முடியாது. அதுவும் எப்படி, இது உன்னுடைய சக்தியால் வேறு யாருன்னு அழிக்க முடியாது. அதான் வந்து வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி, உன்னை தவிர, உன் சக்தியை தவிர யாரும் என்னை அழிக்க முடியாதுன்னு சொல்லி யார் வரம் வாங்கியிருக்கான்னா சூரபத்மன் வந்து வரம் வாங்கியிருக்கான். அப்பேற்பட்ட சூரபத்மனை அழிப்பதற்கு உரிய நேரத்தை உருவாக்க வேண்டுமே. இங்கே சிவபெருமான் தனியாக தவம் பண்ணிட்டு இருக்காரு, அம்பாள் தனியாக தவம் பண்ணிட்டு போறான்னு சொல்லி வருத்தப்பட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும். சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சா தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய தவம் கலைஞ்சா தான்
பார்வதியோட அவர் வந்து இணைந்து அந்த சக்தியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒருவித திருவிளையாடல் யார் பண்றாரு பாத்தீங்கன்னா, பிரம்மா பண்றாரு. பிரம்மா போய் மன்மதன் கேட்கிறாரு, மன்மதனே நீ தான் சிவபெருமான் மேல பானத்தை விடணும், நீ விடுற பானத்துல சிவபெருமான் முழிக்கணும், முழிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்தியால முருகப்பெருமானை உருவாக்கி அந்த சூரபத்மனை நாம் அழிக்க வேண்டும் சொல்லி அவர் வேண்டாரு. ஆனா அவர் முடியாதுங்கிறாரு. யார் முடியாதுங்கிறான்னு பாத்தீங்கன்னா, மன்மதன், நாம் முடியாது, சிவபெருமானுடைய பானத்தை அவர் மேல நான் விட மாட்டேன், ஏன் அவர் மேல விட்ட அப்படின்னா எனக்கு அழிவு நிச்சயம், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சந்தேகப்படு, ரொம்ப ஒரு என்ன சொல்ற அப்படின்னா பயப்படுறாரு. நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி செஞ்சாச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப அழிவு ஏற்பட்டுரும், அதனால இந்த அழிவு ஏற்ப நான் விரும்பலை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவித கலக்கத்தோட தயக்கத்தோட என்ன பண்றாருன்னா மன்மதன் இருக்கான். அப்போ இப்பேற்பட்ட மன்மதனை என்ன பண்றாரு, அப்ப பிரம்மா என்ன சொல்றாரு, ஒன்னு நீயா போய் சிவபெருமானுடைய இதை வந்து தவத்தை கலைக்கிறியா, இல்லை நான் உனக்கு சாபம் கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டின உடனே இவர் பார்க்கறாரு, சரி அவர் வழியே இல்லை, பிரம்மா கையால் அடிபடுறத விட சிவபெருமான் கையாலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அழிஞ்சு போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காமக்கனை சொல்லக்கூடிய அந்த கரும்பு உள்ள விடுறாரு. இந்த வேகம் சிவபெருமான போன சிவபெருமான் முழிக்கிறாரு. அந்த முழிச்ச உடனே அவருடைய கோபத்தில் அந்த அக்னியிலிருந்து யார் வெளிப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, இவ் அக்னி வெளிப்பட்டு மன்மதன் எரிந்து சாம்பல் ஆகி விடுகிறான். அப்போ மன்மதனை எரித்த அந்த காம தகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதனை உள்ளே அமுக்கிய, அதாவது மன்மதன் வந்து சாம்பலா போன அந்த ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மாசம் தான் மகன் தான். அப்போ இந்த மாசி மாச மகத்துக்கு அவ்வளவு விஷயம், இதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் பிறந்து தன்னுடைய திருவிளையாடலை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடத்துறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை இங்க நம்ம சொல்றோம், மூன்று நாயன்மார்கள், மூன்று நாயன்மாருடைய ஒரு குரு பூஜையும் மாசி மாசம் தான் நடக்குது. மாசி மாசத்துக்கு அவ்வளவு சிறப்பு. எந்த நாயனார் பிறக்கிறார்னு பாத்தீங்கன்னா, காரி நாயனார், எரிபத்த நாயனார், கோச்சங்கச்சோழ நாயனார். இந்த மூணு நாயனார் கண்டிப்பா நம்ம தெரியணும். அவ இந்த மூணு நாயனாரோட குரு பூஜையும் எப்ப நடக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இதே மாசி மாசம் நடக்குது. மாசி மாசம் முக்கியமா சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் நமக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாசம் பூராடம் காரி நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரோட ஒரு குரு பூஜை. அப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஊர் காரி நாயனாருங்கிற ஆள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம பார்க்குறோம் 64 நாயன்மார் பார்க்குறோம். 64 நாயன்மார்களில் என்ன சிறப்பு, சிவபெருமானே ஒரு நாயன்மார் அப்படிங்கிறோம் இல்லையா, 63 நாயன்மார் பிளஸ் 1 64 சிவபெருமானே ஒரு நாயன்மார் நம்ம சேர்த்துறோம் இல்லையா. அப்போ எதுக்கு இந்த நாயன்மார்கள் என்ன செய்கிறாங்க, அதில் நமக்கு என்ன தத்துவம் கிடைக்குது, ஏன் நாயன்மாருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம், நல்லா கவனிங்க, நாயன்மாருடைய வரலாறு நாயன்மாருடைய கதை அல்ல. கதை என்பது புனையப்படுவது, கதை அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சலாம், இடையில ஏதாவது நுழைச்சி வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம், ஆனால் வரலாறுன்னு சொன்னா அப்படின்னா இது நடந்தது. அதனால தான் நம்ம சொல்றோம் ராமாயணம் மகாபாரதத்தை என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இதிகாசம் அப்படிம்போம். இதிகாசம்னா என்ன, இது நடந்ததுன்னு அர்த்தம். ராமாயணம் நடந்த பூமி நம்மளுடைய இந்திய பூமி, மகாபாரதம் நடந்தது இந்த பாரத பூமி. அப்ப ராமாயணமும் மகாபாரதம் நடந்த பூமி அப்படிங்கிறனால தான் அது என்ன பண்றோம், இதிகாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதே மாதிரி காரி நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் எங்க பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திருக்கடவூர். திருக்கடவூர் ஊருக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடவூர்ல யார் இருக்கா, அன்னை அபிராமி இருக்கா. இதே அன்னை அபிராமியோட கதையை நம்ம சொன்னோம், அமிர்த கடேஸ்வரர் சொல்லலாம், அன்னை அபிராமி அமிர்த கடேஸ்வரர். அது என்ன அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி யமனை வென்றவர், காலனை காலால் உதைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அது யமனே யார்கிட்ட வரமாட்டான்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட வரமாட்டான். அப்ப சிவன் கிட்ட நம்ம சரணாகதி அடைந்தால் யார் நம் பயம் இல்லை, நமக்கு யம பயம் எதுவும் இல்லை. அப்ப சிவபெருமானை காலால் மிதி, சிவபெருமான் யமனை காலால் மிதித்த ஒரு திருத்தலம் பார்த்தீங்கன்னா திருக்கடவுர். அப்ப அப்பேற்பட்ட திருக்கடவுர்ல காரி நாயனார் அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா, மிகப்பெரிய புலவர், தன்னுடைய புலமையால் என்ன பண்ணார், முழுக்க முழுக்க சிவபெருமான் மட்டும் எழுதுவார், வேற எதையும் எழுத மாட்டார். காரிக்கோவை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, அந்த நூலில் முழுக்க முழுக்க இறை சக்தியை மட்டும் எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட நாயனாருடைய திருநட்சத்திரம் வரக்கூடிய ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசம். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு நாயனார் பார்த்தீங்கன்னா எரிபத்த நாயனார். இந்த கதையை நம்ம பார்க்கணும், எரிபத்த நாயனாருடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த இன்னைக்கு இந்த கால உலகத்துக்கு இந்த கதை கண்டிப்பாக வேணும். ஏன், அதிகாரம் பணம் பலம்
படைபலம் ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன பதவி வந்துட்டாலே நம்ம ஆளுங்க எவ்வளவு ஆட்டம் ஆடுறான் நமக்கு தெரியும். சின்னூண்டு பதவியா இருக்கும், நேற்று வரை சும்மா இருந்திருப்பான், இன்னைக்கு ஒரு பதவி கிடைச்ச உடனே அவங்க வர வரத்து பாத்தீங்கன்னா தலைகீழா இருப்பான், நேற்று உள்ள பழைய கதையெல்லாம் மறந்துடுவாங்க. அப்ப அப்பேற்பட்ட பதவி வந்தாலும் எப்படி பக்தனாக இருக்கிறான் அப்படிங்கறத அந்த எரிபத்த நாயனாரோட ஒரு கதை. எரிபத்த நாயனார் வரலாறுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கொங்கு தேசத்துல கரூர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு மன்னன் வாழ்ந்து வருகிறான். சிவத்தொண்டு துறையில மிகப்பெரிய ஆர்வம், அந்த மன்னன் என்ன பண்ணாலும் சிவத்தொண்டு நிறைய செய்யறாரு. அந்த ஊர்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிபத்தன், எரிபத்தன் சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த எரிபத்தனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல சிவனுடைய கோவில யாராவது சிவ நிந்தனை பண்ணாங்கன்னா, சிவபெருமனை பத்தி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அவர் கையில அந்த மழுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு, அதை வச்சு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா அவரை வெட்டிடுவாரு. அதாவது நியாயத்துக்கு புறம்பாக, இறைசக்திக்கு புறம்பாக, தர்மத்துக்கு புறம்பாக யாராவது பேசினா அதை என்ன பண்ணிடுறாங்க. ஒரு சிவகாமி ஆண்டார் அப்படிங்க ஒருத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பூ கட்டுறாரு. பூ கட்டி இறைவனுக்கு பூமாலை தொடுப்பது அவருக்கு வேலை. அவருக்கு வேலையே பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிக்க வேண்டியது, பூ கட்ட வேண்டியது, சிவன் கொண்டு போட வேண்டியது, திருப்பி அவர் பூஜையில முடிக்க வேண்டியது, பிற சாயங்காலம் பழுபடி பூ கட்டி போட வேண்டியது, தொடர்ந்து பூ கட்டி இறைவனுக்கு வந்து போடுவது மட்டும்தான் அவருடைய வேலை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, முத நாள் பூ வாங்கி என்ன செய்யறோம், பிரிட்ஜில் வச்சிடறோம். பிரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் என்ன பண்றோம், அதே பிரிட்ஜுக்குள்ள பழைய சோறம் வைக்கிறோம், அதே பிரிட்ஜுக்குள்ள வெங்காயம் வைக்கிறோம், அதே பிரிட்ஜுக்குள்ள என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வச்சு, அதில் இந்த பூவையும் வச்சு மறுநாள் காலையில் என்ன பண்றோம், அதை கொண்டு என்ன பண்றோம், சாமி கொண்டு போடுறோம். அப்போ இறை எப்படின்னா, பூ பறிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றோம். எப்ப பூ பறிக்கிறோம், அதிகாலை வேளையில இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு பொழுது புலவதற்கு முன்னாடியே என்ன செய்யணும் காட்டி நம்ம வந்து என்ன செய்யணும், பூ பறிக்கணும். அப்போ பூ பறித்து பூ வாடுறதுக்கு முன்னாடி கட்டி அந்த பூவை எங்கே கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருமணியில் நம்ம சாத்தணும். அதுதான் முறை. அதான் விடிஞ்ச விட்டு பூ பறிக்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான உசிதம் இல்லை, இன்னைக்கு வேற கால அவகாசம் இல்லை அப்படிங்கனால அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்பேற்பட்ட இறைவனுக்கு பூ பறித்து அந்த பூக்கூடையில கொண்டு வந்து மாலையா தொடுத்து இறைவனுக்கு போடுற யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சிவகாமி ஆண்டர் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசனுடைய பேர் பார்த்தீங்கன்னா புகழ் சோழன். இந்த அரசனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோன்னா புகழ் சோழன் அப்படிங்கிற ஒரு பேரு. அவர் வந்து தன்னுடைய செயலால் புகழடைந்தார், தன்னுடைய தொண்டால் புகழடைந்தார். என்ன பண்ணார்னா, அவரு இறைவனுடைய பூ பறிச்சு அந்த பூ குடல் சொல்லுமா இல்லையா, பூக்கொடல் சொல்லுவாங்க, அந்த பூக்கொடைய பூக்கொடல் அப்படிம்பாங்க. அந்த பூக்கொடையில பூ வச்சு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏத்தாப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜனுடைய யானை, அதாவது ராஜ தர்பார் வந்து என்ன பண்ற அப்படின்னா, ராஜனுடைய யானை மன்னனுடைய பட்டத்தையானது ஏத்தாப்புல வந்துட்டு இருக்கு. மன்னனுடைய பட்டத்தையான எதிரே வருகிறது. இங்கே இந்த பக்கம் இங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு சிவகாமி ஆண்டவர் தன்னுடைய பூக்கொடையை கொண்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஏத்தாப்புல அந்த யானை வருது. அதாவது நல்லா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், பட்டத்து யானை வேறு, பட்டத்து ராஜா வேறு அல்ல. அதாவது ராஜாதான் யானை, மக்கள் எப்படி மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜாக்குரிய மரியாதை அந்த பட்டத்து யானை கொடுப்பாங்க. பட்டத்து யானைக்கு அவ்வளவு பவர். இன்னும் நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு மிகப்பெரிய அதிகாரியோ, அந்த அதிகாரி கொடுக்க மரியாதையை நம்மளால என்ன பண்ணுவான், அந்த அதிகாரியோட வேலை பார்க்கிற கடைநிலை ஊழியராகட்டும் இல்ல அதிகாரியுடைய ஓட்டுநர் ஆகட்டும், என்ன பண்ணுவோம்னா, ஐயா வணக்கம், ஐயா இருக்காங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிகாரி கொடுக்கக்கூடிய மரியாதையை அந்த கடைநிலை ஊழியருக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவரை பகைச்சோம்னா நம்ம அதிகாரியை பகைச்ச மாதிரி, இவரை பகைக்கப்படாது, இவரை தாஜா பண்ணி போனா தான் நமக்கு ஐயாட்டு எதுவும் காரியம் நடக்கணும் மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லையா. இதே மாதிரி தான் பட்டத்து யானைக்கு அவ்வளவு மதிப்பு. ஏன்னா பட்டத்து யானை மேலதான் ராஜா வந்து வருவார். அப்போ ராஜாவோட வாகனம் தான் இதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டத்து யானை. எப்படி நம்ம இங்க சிவபெருமானை பார்க்கும் போது நம்ம எப்படி காலை ரிஷப வாகனத்தை என்ன பண்றோம், ஒரு சிவபெருமானை பார்க்கிறோம், அதே மாதிரி மயில என்ன பண்றோம், முருகனுடைய வாகனம் தான், அந்த மயில வந்து முருகனாகவே நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி வாகனத்துக்கு அவ்வளவு மதிப்பு நம்ம இங்க கொடுக்கிறோம். இப்ப பைரவர் அப்படின்னாலே என்ன பண்றோம், நாயோட வாகனம். அப்ப இந்த பைரவர் அப்படி நாயை பார்த்தா நமக்கு மனசுல எடுத்துக்கோ, ஒரு பைரவரா தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அந்த வாகனத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அப்ப பட்டத்து யானை எதிராக வருது, என்ன நினைக்கிறாங்கன்னா,
பண்ணுதுன்னா, யானை வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், எல்லாருமே ஒதுங்குறோம். அந்த யானை என்ன பண்ணுதுன்னா, அந்த பூக்கூடையை எடுத்து, இவருடைய ஆண்டவர் கையில, சிவகாமி ஆண்டவர் கையில் உள்ள பூக்கூடையை என்ன பண்ணுதுன்னா, எடுத்து சதுர அடிக்குது. பூ எடுத்து தலையில கொட்டி தூக்கி போட்டு வீசிடுது. இவருக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. சிவகாமி ஆண்டவர் ஆகா, இன்னைக்கு இறைவனுக்கு அந்த பூக்கூடையை நம்மளால் என்ன பண்ண முடியல, போய் பூ செலுத்த முடியலையே, பூவை வந்து அவருக்கு வந்து இதனுடைய திருமேனியில் நான் சூட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறாரு, புரண்டு அலறாரு. அந்த பக்கம் எதேச்சா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 29 வராரு. என்னன்னு கேட்குறாரு, இந்த மாதிரி யானை பூக்கூடையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு யானை இதாகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு இறைவனுக்கு சூட்ட முடியாது, வருத்தப்படுறாரு. யானை எங்கேன்னு கேட்குறாரு. யானை அந்த போய்கிட்டு இருக்கு, பட்டத்து யானை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவர் அந்த யானை போன வழியை காட்டுறாரு. இவர் வேகமாக என்ன பண்ணார், 29 வேகமாக சென்று அது மன்னனுடைய யானை அப்படிங்கிறத அவர் பார்க்கல. சிவபெருமானுக்கு உரிய பூவை அந்த யானை மிதிச்சு கீழ் தள்ளிச்சா. உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, வேகமாக போய் அந்த யானை என்ன பண்ணாரு, ஒரே வெட்டு யானையோட துதிக்கிய, எந்த துதிக்கி அதை இழுத்து அடித்ததோ அந்த யானையை அப்படியே வெட்டி கீழே சாய்ச்சிட்டாரு. அப்போ எவ்வளவு வேகம் பாருங்க. அதாவது சிவபெருமானுடைய பூவு மாலை, இந்த மாலை அணிவிக்க வேண்டும், அந்த அணிவிக்க வேண்டிய மாலையை கூட தரையில் அந்த யானை, இத்தனைக்கும் அந்த யானை ஐந்தறிவு, அது மனிதன் கூட கிடையாது, அது சிந்திக்க திறமை கிடையாது. இருந்தால் கூட யானை சிவபெருமானுடைய பூவை தூக்கி கீழே போட்டால் வெட்டு அப்படி, அதாவது அவ்வளோ ஒரு பக்தி, பக்தியிலே ஒரு வெறித்தனமான பக்தி, அந்த அளவுக்கு வெறித்தனமான பக்தியாக இருந்ததுனால தான் அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாயன்மார் ஆறாங்க, வெட்டி அந்த யானை கீழே தாச்சிட்டாரு. உடனே அது மட்டும் இல்லாத காப்பாற்ற வந்த 5 காவலாளிகளையும் என்ன பண்ணிட்டார், அவர் வெட்டிட்டாரு. இந்த செய்தி உடனடியே அரண்மனைக்கு போகுது. அரண்மனைக்கு போனோடனே ரொம்ப வேகமாக யார் வரான்னு பார்த்தா, போல் சோழன் வராரு. என் யானையை யார் வெட்டியது, இப்போ யானையை விட்ட தைரியம் இருக்குன்னா அவன் வந்து என்ன எதிர்க்க துணிஞ்சிடும், என் யானை வேற நான் வேற இல்லை, அந்த யானையை நான் உடனே வெட்டினால உடனே நான் பார்க்க போறேன்னு சொல்லி மிக வேகமாக அவர் பரண்டு வராரு. இந்த யானை எப்படியாவது வெட்டவனை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி வேகமாக வராரு, வெட்டி வராரு. வந்த உடனே அந்த இடத்துல யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மலுவோட 29 நிற்கிறாரு. 29 கேட்கிறாரு, எப்பா என்ன வெட்டேன், யானை யார் வெட்டினா, நீ வெட்டா சொல்றாங்க உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நான் தான் வெட்டினேன், என்ன மாதிரி நடந்தது, இந்த மாதிரி பூக்கூடிய வந்து அது வந்து எரிச்சு கீழே தள்ளிடுச்சு, ஆனால் அந்த யானை என்னால் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உறைவாளை எடுத்து இதனாலே என்னை வந்து என்ன பண்ற அப்படின்னா, இந்த யானையை வெட்டின அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு உடனே ஒரு நம்மள மாதிரி சாதாரண ஆள் என்ன பண்ணுவோம், ஏன் யானையா வெட்டின, இந்த அப்படி உன் தலையை சீவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுவான், இப்போ உள்ள ஆட்கள் நம்ம சீவிடுவோம். அவன் உடனே அந்த சோழ மன்னன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவனுக்கு பேர் புகழ் சோழன். என்னுடைய யானை செய்து தவறு, என்னுடைய யானை வந்து தவறு செய்து விட்டது, என்னுடைய யானை சிவநந்தனை செய்து விட்டது, இதனால என்ன சொல்ற அப்படின்னா, உறைவாளை உருவி என்ன நீ வெட்டு அப்படின்னு சொல்லி யாத்திர சொல்றாரு. என்னை இந்த மழுவால் நீ ஆயுதத்தால், மழு என்ற ஆயுதத்தால் மன்னனாகி என்ன நீ வெட்டணும், யானை வெட்டுனது மட்டுமில்ல, யானையோட காவலரை வெட்டுனது தப்பு இல்லை, இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான், என்னையும் நீ தலையை வெட்டினாதான் இந்த சிவநந்தனை சேர்ந்த பாவம் போகும்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை வெட்டுவதற்காக உறைவாளை கொடுத்து வெட்டுவதற்காக யாத்திர சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 29 சொல்றாரு. இதை கேட்டவன் 29 அப்படின்னு நடிக்கிட்டாரு, அப்படி உறிஞ்சு, அதை என்னடா இவ்வளவு பெரிய மன்னனா இருக்கா நம்ம தெரியாம விட்டுட்டோமேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு, இல்ல தப்பு, நீங்க உங்களை பற்றி மிகப்பெரிய தப்பு, என்ன நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, முன்னே 800 கொன்று முடிப்பதே தீர்ப்பு, இல்ல தப்பு நான் தான் அவசரப்பட்டேன், ஏன் தலையை நான் சீவிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அவரை வெட்ட போக, அவர் இவர் வெட்ட போக ஒத்தருக்கு ஒத்தர் என்ன பண்றாங்க, தன்னுடைய கழுத்தை வெட்டுவதற்கு முற்படுகிறார்கள். அந்த நேரத்திலாம் இறைவன் என்ன பண்ண பண்றார், சோதனை முடிந்து சிவபெருமான நேரத்தில் ஆட்கொண்டு இருவரையுமே ஆட்கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா, நீங்கள் அளவு மிகுதியால் உங்கள் உயிரையும் மாய்ப்பதற்கு போனீர்கள், தேவையில்லை, உங்கள் இருவரையுமே நான் ஆட்கொள்கிறேன் சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, இறைவன் அந்த இடத்துல அதிரீதியாக தோன்றி என்ன பண்றார்னா, அந்த இறைவரை 2 உயிர் கொடுத்து அந்த யானைக்கும் உயிர் கொடுத்தார், யானைக்கும் உயிர் கொடுத்து அந்த இறந்து போன அந்த 5 காவலாளிக்கும் உயிர் கொடுத்து அந்த 29 புகழை வரலாற்றில் பரவ செய்து 29 புகழ் சோலையை தன்னுடன் அவர் ஈர்த்து கொண்டார். அப்பேற்பட்ட சிவபெருமான் திருவிளையாடல் செய்த ஒரு பூமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட நம்மளுடைய சிறப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், குலசேகர் ஆழ்வார் சொல்வோம், ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் நம்ம சொல்றோம், அந்த 12 ஆழ்வார்களை குலசேகர் ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் இந்த மாசம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்ப ஆழ்வார் பிறந்த பூமி, ஆழ்வார் பிறந்த மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம். அப்புறம்
இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மாசி மாசத்துக்கு இருக்கு. என்ன மாதிரி மாசி மாசம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சோழன், ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா சோழ சேர சோழ பாண்டிய மன்னர்கள், இப்பேற்பட்ட மன்னர்கள் தான் என்ன பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் போற கோவில் நிறைய கட்டிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கோவிலும் யாரால் கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆண்ட மன்னர்களால் கட்டப்பட்டது. மன்னர் அப்படின்னா யாரு, இறைவனுடைய மறு அவதாரம் தான் மன்னர். நம்ம பெரும்பாலும் அந்த காலத்துல தலைவன் கோ அப்படிமோ, கோ இருக்கும் இடம் கோவில், அதனால இறைவனை என்ன பண்றோம், இறைவன் இருக்கும் இடத்துல நம்ம கோவில் அப்படிங்கிறோம். அப்ப கோவில் அப்படின்னால என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கே மன்னர்கள் தன்னுடைய ஆட்சியை பரிபாலனத்தை செய்து கொண்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கோவில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்றோம். இங்க கோச்செங்க சோழன் அப்படிங்கிற ஒரு சோழன், இவருடைய வரலாறு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த வரலாறை வந்து தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, கோச்செங்க சோழன் அப்படின்னு நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோச்செங்க சோழன் அப்படிங்கிறது சோழ நாட்டை ஆண்டான். எப்படி அவருடைய பிறப்பு நடக்குது, கோச்செங்க சோழனுடைய பிறப்பு எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, யார் அவரு கோச்செங்க சோழன் பார்த்தீங்கன்னா, கமலவதி தாயார். தாயார்னால யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு இலக்கணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கமலவதி. நம்ம சொல்றோம் மங்கையர்க்கரசி, காரைக்கால் அம்மையார், கமலவதி, இதை மாதிரி புனிதவதின்னு சொல்றோமா இல்லையா, இந்த மாதிரி பெண்கள்லாம் மிகப்பெரிய வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண்கள் வாழ்ந்து சிவ பூஜை செய்து சிவ தொண்டு செய்து நடந்த பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி. இந்த பூமியில சுபதேவன் கமலவதி, சுபதேவன்கிற ஒரு மன்னன், கமலவதி அப்படிங்கிற ஒரு தாயார். இந்த இரண்டு பேருக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஜனிக்கிறது. அந்த குழந்தை ஜனித்து கமலவதி தாயாரானவள் நம்ம என்ன பண்றா, கர்ப்பமாக இருக்கிறார். அவள் மிகப்பெரிய சிவபக்தை. கமலவதிங்கிறது யார் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சிவனுடைய ஒரு சிந்தனை செல்வியாக இருந்தால் அவள் முழுநேர சிந்தனை. நம்ம பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவ சிந்தனையோட இருக்கணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா, சிவனை தவிர எதுவும் நினைக்கப்படாது, சிவ தொண்டு புரியணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கையில் இந்த குழந்தை ஈடுபட்டு இறை தொண்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த சிவ தொண்டு புரியணும்னு சொல்லி அந்த சிவ நேச செல்வனாக என்னுடைய குழந்தை வளர வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த கமலவதி தாயார் அவள் கருவுறுகிறாள். மன்னன் மனைவி, அதாவது அந்த நாட்டினுடைய பட்டத்தரசி கருவுட்டா என்ன பண்ண, மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்ல மாதிரியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றா, ஜோதிடர்களை பாக்குறாங்க. ஜோதிடர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா அதை வந்து குழந்தை வந்து நல்லவனாக வரமாட்டான். குழந்தை இப்ப நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்தால் இன்னும் ஒரு இரண்டு நாளிகை கழித்து குழந்தை பிறக்குமே, ஆனால் அவன் உலகையாலும் சிவபக்தனாக வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர், அரண்மனை ஜோசியர் சொல்றாங்க. அதாவது கால நேரம் அதான் சொல்றான். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கால நேரம் பார்த்து செய்வாங்க. பெரியவங்க வந்து திருமணம் முடித்தால் கூட கால நேரம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கணவனும் மனைவியும் சேருவதற்கு அலோ பண்ணுவாங்க. அன்னைக்கு இரவே பண்றது இல்ல, ஒரு கால நேரம் பார்த்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நல்ல நேரம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கணவனும் மனைவியும் இறைவதற்கு அவருடைய நாளை கொடுத்து கொடுப்பான். இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் கேட்டா கேள்வி பண்ணுவான். அதாவது அந்த காலத்தை செஞ்ச பெரியவங்க எல்லாமே, பெரியவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலும் முட்டாள் அல்ல, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். காரண காரியம் இல்லாமல் பெரியவங்க என்ன பண்ணல, எந்த செயலும் செய்ய மாட்டாங்க இருக்கும். ஆனா எல்லா அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தெளிவாக மேலோட்டமா தெரிந்து கொள்ள முடியாது. கால மாற்றத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில விஷயம். அந்த காலத்துல பெரியவங்க தெளிவாக சொல்லுவாங்க, விளக்கு வச்சோடனே படுக்காதம்பாங்க, விளக்கு வச்சோடனே படுக்காத, வாசப்படியில உட்காராத, சின்ன விஷயம்தான். விளக்கு வச்சோடனே படுக்காத, வாசப்படியில உட்காராத, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார்ந்தா என்ன, விளக்கு வச்சோம்னா படுத்தா என்ன, நம்மளுக்கு நச்சுக்கா நாலு கேள்வி கேட்பான், இருந்தா என்ன, நான் இடது காலை வச்சு போகாத, இடது கையால் ஒருளுக்கு ஒரு பொருளை கொடுக்காத அப்படிம்போம். ஏன் இடது கையால் கொடுத்தா என்ன, இடது கையும் என் கை தான், வலது கையும் என் கை தான், கால் மேலே கால் போட்டு ஆட்டாத, காலை ஆட்டாத, என் காலை நான் ஆட்டுவேன், எப்படினாலும் நான் ஆட்டுவேன், அதை கேட்க நீ யாரு. நம்மளுக்கு இப்படி என்ன செய்வா, துண்டுக்கு முண்டா பேசுவான். இந்த துண்டுக்கு முண்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கணும். அதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா வலது கையால் செய்யணும், வலது கையால் கொடுக்கணும், வலது கையால் வாங்கணும். நல்ல காரியத்தை, நல்ல காரியம் ஒரு வீட்டில் நடக்குது இல்லை, நல்ல காரியம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கு போகும்போது வலது காலை வச்சு உள்ளே போகணும். அதே மாதிரி வலது கையால் எந்த பொருளையும் நம்ம கொடுக்கணும். குடிக்க தண்ணி கேட்டால் கூட இதில் கொடுக்கணும்னா வலது கையால் தான் உள்ளே கொடுக்கணும். வலது கையை வச்சு கொடுத்தா தான் அந்த செயலுக்கு ஒரு திருப்தி அடையும், மங்களம் கிடைக்கும். அதான் முக்கியம், ஒரு நல்ல சுபம் அப்படின்னால வலது தான். அதே மாதிரி நல்லா யோசிக்கிறோம், இடது கையால் ஒரு பொருளை செய்கிறது இல்லை, இடது கையால் ஒரு விஷயத்தை பற்ற வைக்கிறது இல்லை, இடது கையால் ஒரு இதை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப காரியத்தில் பண்ண மாட்டாங்க, அசுப காரியத்தில் தான் பண்ணுவாங்க.
நல்ல வீட்டில் என்ன நடக்காதுன்னா வலது கைத்தான் உபயோகப்படும். நல்லது அல்லாத நடக்கக்கூடிய வீடுகளில் பிறப்புக்கு எதிர்வினையாக நடக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இடது கை வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, இடது கையால் கொடுக்காத, தப்பித்தவரு நீ இடது கையில எதுவும் கொடுத்து வேற எதுவும் நடந்துடப்படாது அப்படிங்கிற ஒரு ஆத்தாமையில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வித இயக்கத்தில் தான் நீ இடது கையால் எதுவும் செய்யாத நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறது, விளக்க வைக்கும் போது நீ படுக்காத அப்படிம்பாங்க. விளக்க படுத்தா என்ன பண்ணம்மாள் கேள்வி கேட்பான், ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்பான், ஏன் எனக்கு தூக்கம் வருது ஏன் பெட்டு நான் அங்கேயும் படுப்பேன்பா. நல்லா யோசிக்கணும், பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா விஷயந்தான். நம்மளை படுக்க வச்சு நம்ம தலைமாட்டில் விளக்க வச்சுட்டாங்கனாலே என்ன அர்த்தம் பெரியவங்களுக்கு தெரியும். அதாவது படுத்துட்டு விளக்க வச்சா என்னது, அதாவது நம்மளை படுக்க வச்சு பக்கத்தில் விளக்க வச்சுட்டாங்கனாலே நம்ம என்ன ஆகும் யோசிங்க. அதாவது படுக்கைக்கும் விளக்குக்கும் சம்மந்தம் இருக்கு, அதனால விளக்கு வைக்கும் போது படுக்காத. நம்ம நாளைக்கு எதாவது நடந்துடக்கூடாது, ஏதாவது இல்லாத நடக்கக்கூடாங்கிறது தான் விளக்கு வைக்கும் போது என்ன செய்யாங்க படுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது. அதே மாதிரி தான் வாசப்படியில் உட்காராத அப்படிம்மா, அது பொழுது சாயும் போது உட்காராத அப்படிம்மா. ஏன் உட்காராத அப்படின்னா, வாசப்படியில் யார் வந்தார், மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வாசப்படியில் உட்கார வச்சு தான் இரண்யனை வதம் செய்தார். நல்லா கவனிக்கணும், இங்கே ஒவ்வொரு தூண் இருக்கு, எத்தனை தூண் இருக்கு பார்த்தீங்க, எத்தனையோ தூண்கள் இருக்கு. நம்ம யோசிப்போம், இதெல்லாம் வெறும் தூண் அல்ல, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தூணுக்குள்ளும் இறைவன் ஒளிந்திருப்பான், தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் அப்படிம்போம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரண தூண் அப்படின்னு, சத்தியமா கிடையாது. எந்த இடத்தில் இறை சக்தி ஒளித்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்தில் இறை நாமம் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த இடத்தில் பகவானுடைய நாம ஸ்மரித்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்தில் எங்கெல்லாம் இறையை பற்றி சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பான். அதான் உண்மை. எல்லாத்துலயும் தெய்வம் இருக்கு, தெய்வம் இல்லாத இடம் எங்க, எங்கேயுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு தூண்லயும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தெய்வம் இருக்கும், ஒவ்வொரு நரசிம்மன் அவதாரம் வரும். எப்போ அவதாரம் பண்ணுவான், தன்னை பிரகலாதன் போன்ற ஒரு பக்தன் அழைத்தான் அந்த தூணிலிருந்து நரசிம்மன் வெளிப்படுவான். எப்படி வெளிப்படுவான், நாம் அனைவரும் பிரகலாதனை போல உண்மையான பக்தி செலுத்தினால் நரசிம்மனானவன் விஷ்ணுவானவன் மகாவிஷ்ணுவானவன் எப்படி வெளிப்படுவான், தூணில் இருந்தும் வெளிப்படுவான். ஏன், எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தர்மத்துக்கு மாறான செயல் நடக்கிறதோ, அந்த இடத்தில் தான் வருவேன். அதான் சொல்ற நம்மளுடைய கீதையில பகவான் என்ன சொல்றார்னா, எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் வந்து அவதரிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு தூணிலும் இறைவன் இருப்பான். இப்பேற்பட்ட தூணில் இருந்தா யார் வந்தா, நரசிம்ம பெருமான் வந்தார், வந்து எங்க வச்சு அவனை சமகாரம் பண்ணார், இரண்யகசிபுவ. அவன் என்ன வரம் கேட்டான், இரண்யகசிபு என்னை யாராலும் கொல்ல முடியாது, என்னை யாரும் அழிக்க கூடாது. என்னை எப்படி அழிக்க முடியும்னா, காலையில் அழிக்க முடியாது, மாலையில் அழிக்க முடியாது, பெண்ணால் அழிக்க முடியாது, ஆணால் அழிக்க முடியாது, மனத்தினால் அழிக்க முடியாது, அசுரனால் அழிக்க முடியாது, தேவனால் அழிக்க முடியாது, ஆயுதத்தால் அழிக்க முடியாது, எதுனாலும் என்னை அழிக்க முடியாது, காற்றில் அழிக்க முடியாது, வீட்டில் அழிக்க முடியாது, வெளியே அழிக்க முடியாது, இப்படி பலவிதமான வரங்கள் கேட்டான். அதை வரம் கேட்கறதுல அசுரனை மிஞ்ச முடியாது, தெளிவாக கேட்பாங்க. தன்னுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன வரம் கேட்கல யார் கட்டிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அசுரர்கள். அசுரர்கள் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா, சுரர் அப்படின்னா தேவர்கள், அசுரர் அப்படின்னா தேவர்களுக்கு மாறான செயல் செய்யக்கூடியவர். அதாவது யாரெல்லாம் தர்மம் செய்யலையே அவன் போல அசுரன். நீங்க நம்ம யோசிக்கல, நம்ம கண்ணு முன்னாடி அசுரன் இருக்கானா சார், நரகாசுரனுடைய அழிவத்தை நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம், எங்க சார் நரகாசுரன் இருக்கான்னு கேட்பாரு. நரகாசுரன் தனியா பிறந்து வர வேண்டாம், எல்லாத்துக்குள்ளயும் நரகாசுரன் இருக்கான். நம்ம ஒவ்வொரு நரகாசுரனையும் நம்ம பார்க்கறோம், கண்ணுக்கு தெரியாது. அதான் விஷயம், நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மனுஷனுக்கு விலங்குக்கும், விலங்குன்னா பார்த்தவொடனே விலங்கோட குணத்தை கண்டுபிடிச்சிடலாம், புலி இது இப்படித்தான் இருக்கும், மாடு இது இப்படித்தான் இருக்கும், பாம்பு இது கொத்தும், விஷம் இருக்கு, ஆந்த இது ஒரு மாதிரியான இது, காக்கா இப்படிதான் இருக்கும்னு ஒரு விலங்க பார்த்தவொடனே என்ன பண்ண, அதோட குணத்தை கணிச்சிடலாம். ஆனா மனிதனை பார்த்தால் மட்டும் அவனுக்குள் என்ன இருக்கிறது, என்ன குணம் இருக்கிறது, நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா மனிதன் என்பவன் நேரத்துக்கு நேரத்தும் தன்னுடைய குணத்தை மாத்திக்கிட்டே இருப்பான். அதுதான் இங்கே ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்களால் நம்ம இருந்து என்ன செய்யணும், இறைவனை நோக்கி போகணும். செயல்களால் இறைவனை நோக்கி போகணுமே தவிர நம்மளுடைய உருவத்தால் இறைவனைக்கு போக முடியாது. அப்போ இப்பேற்பட்ட அவன் அத்துறை என்ன பண்ணால், பலவிதமான வரங்கள் கேட்டு எந்த வரத்துலையும் தான் மாட்டப்படாது, எப்படியும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வரம் கேட்குறான். அந்த வரம் கேட்கும் போது எந்த வரத்தில் எங்கேயாவது சின்ன ஓட்டம் இருக்கா, அதாவது இறைவன் என்ன பண்ணான்னா, நீ வந்து தவம் இருந்தால் வரம் கொடுத்துருவான்,
அவன் இருந்தாச்சுன்னா நீ எப்பேற்பட்ட அசுரனா இருந்தாலும் சரி நீ கேட்கக்கூடிய வரம் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு தான் வரம் வாங்கியிருக்கான். அவன் வந்து தவம் இருக்கணும் அப்படின்னாலே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பட்டி கிடந்து விரதம் இருக்கிறது இல்லை. அவன் முழுக்க முழுக்க தன்னுடைய உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட்டாக உயிரை துச்சமாக மறுத்து வெறும் காற்றை மட்டுமே குடித்து தன்னுடைய ஆயுஸ் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா தவம் இருப்பாள். நம்மளை மாதிரி நம்ம 65 வயசு 70 வயசு அவன் ஆயுஸ் இல்லை, 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் என்ன பண்ணுவாங்க, தவம் இருந்து தன்னுடைய உயிரை போக்கி நினைத்ததை சாதிப்பாங்க. அப்போ நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்ற அசுரர்கள் இறைவனிடம் வரம் வாங்குறாங்க. வரம் வாங்கும் போது எதெல்லாம் தன்னை பாதிக்காதோ தனக்கு சேஃப்டியாக இருக்க மாதிரி வரம் வாங்குவாங்க. அப்போ அப்பேற்பட்ட வரம் வாங்கி இறைவன் என்ன பண்ணால் வரம் கேட்டால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவனை எப்படி அழிக்கிறது, அதான் இங்கே பிரச்சனை. கேட்ட வரத்தை கொடுத்தாச்சு, அவனை அழிக்கணுமா இல்லையா, எப்படி அழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் கேட்ட வரத்தில் ஏதாவது லூப்புகள் இருக்கா, ஏதாவது சின்ன ஓட்டம் இருக்கான்னு பார்க்கணும். கொடுத்தாச்சு, நம்மளுக்கு இப்போ சட்டம் போடுவாங்க இல்லையா, சட்டம் போட்டுட்டு சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் போடுவான், ஒரு திருத்தம் போடுவான். முதல்ல ஒரு சட்டம் எல்லாத்தையும் கம்பல்படுத்துவான், அதுக்கப்புறம் என்னாகும், போட்ட சட்டத்தில் சின்ன அமெண்ட்மெண்ட் ஒரு திருத்தம் வரும். நீ நம்ம கவனிக்கலாம், இந்த ஒன்வேன்னு போட்டுப்பான், ஒன்வேல யாரும் போக முடியாது, நம்மளால சாதாரண மக்கள் ஒன்வேல போக முடியாது. ஒன்வேல போனால் நம்மளை என்ன பண்ணுவோம், ஃபைன் போட்டுருவாங்க, நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அதுக்குண்டான அபராதம் வாங்கிடுவாங்க. அதே ஒன்வேல போகிறதுக்கு எது எக்ஸம்ஷன், ஆம்புலன்ஸ் போகலாம் இல்லையா, ஒரு அதிகாரியுடைய ஒரு கால் போகலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் உள்ளவங்க வந்து ரொம்ப எமர்ஜென்சிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போகலாம். அப்போ சில விதிவிலக்கல் கொடுக்குறோமா இல்லையா, வரத்துல எங்க விதிவிலக்கு இருக்கு, எங்க ஏதாவது சின்ன பண்ண முடியுமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க என்ன இறைவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த விதிவிலக்கை எடுத்து அவனை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சம்ஹாரம் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்க பண்றாரு மகாவிஷ்ணு. அவன் மனிதனா வரக்கூடான்னா தெய்வமா வரக்கூடான்னு சொன்னா ஓகே, அவன் பிறப்புல இருக்கக்கூடாங்கிறான், சரி நான் பிறக்காம வரேன். அதனாலதான் அவர் வந்து எங்க பிறக்கிறான்னா தூண்ல இருந்து பிறந்து வர்றாரு. ஏன்னா தூண் வந்து கரு கிடையாது, தூண்ல இருந்து அப்படி பிறந்து உள்ள வராரு. ஏன் தூண்ல இருந்து பிறந்து வரான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்ட வரான் அப்படி. இவன் என்ன பண்ணிட்டான், பிரகலாதன் உங்க விஷ்ணு எங்க இருக்காரு, உங்க ஹரி எங்க இருக்கான், உங்க ஹரி எங்க இருக்கான்னு கேட்டா, என் ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கான், எல்லா இடத்துல இருக்கான், எங்கேயும் இருக்கான், எப்படி வருவான். இந்த தூண் நக்கலு கேட்கறது, சில பேர் கேட்பாங்க உங்க சாமி எங்க இருக்கு, இந்த சாமி இப்படி இருக்கா, உங்க சாமி என்ன செய்யும் அப்படிம்பாங்க. அதாவது சில கேள்வி அந்த மாதிரி கேட்பாங்க, கேட்கும் போது நம்மளால பதில் சொல்லலாம் இல்லையா, இந்த தூண்ல இருக்கும்பா, இந்த தூண்ல இருக்கா, எந்த தூண்லயும் இருக்கு அப்படிமா. அந்த நேரம் வருத்தப்பட்டான விஷ்ணு, எல்லா தூண்லயும் போய் இருந்தாராம், இவன் எந்த தூணை கையை காட்டிடுவானா, நம்ம எங்கேயும் இல்லாத தூண் இருக்கப்படாதுன்னு சொல்லி விஷ்ணு பகவான் அவன் எல்லா தூண்லயும் நம்மளுடைய ஒரே தன்னுடைய நகமாக ஆயுதத்தில் கொண்டு அவருடைய வயிற்றை கிழித்து மாலையாக போடப்பட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாசல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசப்படி. அதனால தான் பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா, வாசப்படியில் நீ உட்காராத அப்படின்னு. அப்போ நல்லா யோசிக்கணும், நம்மளுடைய தர்மத்தில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தம் இருக்கு, எல்லா விஷயத்திலையும் அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ எல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வராதில்லை. எப்போ நம்ம பிரச்சனை வரும்னா, நம்ம தர்மத்தை விட்டு வேறு விதமான தர்மத்துக்கு போகும்போது தான் நமக்கு அந்த பிரச்சனை வருது. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், எது தர்மம், தர்மத்துக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் நமக்கு போதும். எந்த மாதிரி உதாரணம், ஒன்று மகாபாரதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராமாயணம். ராமாயணம் என்ன நடக்கும், மகாபாரதம் என்ன நடக்கும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணத்தில் என்ன பிரச்சனை, மகாபாரதத்தில் என்ன பிரச்சனை, ஏன் சார் ரெண்டுக்கு என்ன இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ராமாயணத்தில் என்ன நடக்குது, ராமாயணம் சாதாரணமாக தான் போகுது, எந்த இடத்துல அங்கே பிரச்சனையை உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுலேயும் சொல்றாங்க அந்த முன்பிறவி. அப்போ லக்ஷ்மணன் வந்து யாரு, ஆதி பரம்பொருளோடு இருக்கக்கூடிய ஆதிகேசவன் சொல்லுமா இல்லையா, ஆதிசேஷன். இப்போ ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணுறாரு, மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் பண்ணுறாரு. எந்த தனி நோக்கத்துக்கு இல்லை, அவர் எதுக்கு வராருனா வந்து அவதாரம் பண்ணி ராவணை சம்ஹாரம் பண்ண வேண்டும். அப்போ ராவணன் அழிக்கிறதுக்காகத்தான் எங்கே வராரு, ராவணன் ஏன், ராவணன் வந்து பிறப்பால் அந்தணன் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதாவது பிறப்பு மட்டுமே இங்கே வந்து என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்
இந்த இதில் பிறந்தா இவன் பெரிய ஆளு, இந்த இதில் பிறந்தா அவன் எப்படி. இல்லை, நம்ம தர்மம் என்ன சொல்றதுன்னா, பிறப்பு முடிவு பண்ணுவதில்லை, அவனுடைய செயல்கள் தான் முடிவு பண்ணிக்கின்றன. அதாவது அந்த குலத்தில் பிறந்தவன் தான் ராவணன், ஆனால் சத்திரிய குலத்தில் பிறந்தவன் யாரும் பார்த்தீங்கன்னா ராமபிரான். அப்போ ராமபிரான் சத்திரியன், ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தணன். ஏன் அந்த அந்தணனாக இருந்தால் கூட அவன் தவற செயல்கள், அவனுடைய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அநீதியான செயல்கள், தர்மத்துக்கு புறம்பான செயல்களை அவன் செய்வதால் அவன் அழிக்கப்படுகிறான். அங்கே அதான் விஷயம், அவனுடைய செயல்கள் தான் பேசுகிறதே தவிர அவனுடைய குல தர்மம் பேசவில்லை. குலத்தால் அவன் எப்படினாலும் இருந்து போறான், ஆனால் அவன் செயல் சரியா செஞ்சான்னா அவன் வந்து என்ன போடுவான்னா நல்ல நிலையை அடைவான். அதனம் பாக கண்ணப்பனுடைய வரலாறு பார்த்தா தெரியும், கண்ணப்பன் சாதாரண ஒரு வேடன், கண்ணப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு வேடுவன். அந்த வேடுவனுக்கு அவ்வளவுக்குரிய முக்தி யார் கொடுக்கிறார், சிவகோச்சரியாருக்கு கொடுக்காத ஒரு முக்தியை யாருக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் நாயனார் கொடுக்குறாரு. அப்போ கண்ணப்பன் நாயனார் பிறப்பால் வேடன் என்னும் தெரியாது, மூடன், இன்னும் வேடன் சொல்கிற விட ஒரு மூடன், எந்த விதமான ஒரு சிந்தனை இல்லை, ஒரே சிந்தனை சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான். சிவபெருமானை பார்த்தவொன்னே கட்டி அணைச்சிக்கிறாரு. நம்மலாம் என்ன நினைப்போம், கல்லுங்கும்போம், அவன் கல்லுன்னு நினைக்கல, ஒரு கல்லுக்கு சிவபெருமான் இருக்கிறார். கல்லுக்கு ஏன் அவ்வளவு சக்தி நம்ம நினைக்கலாம், கல் இருக்கு சார் அப்படிம்போ, கல்லு தானே சார். நம்ம இந்து தர்மத்துல தான் கல்லும் தெய்வம், மண்ணும் தெய்வம், மரமும் தெய்வம், செடியும் தெய்வம், கொடியும் தெய்வம், தென்றலும் தெய்வம், அக்னியும் தெய்வம், மலையும் தெய்வம், எல்லாம் தெய்வம், மண் எல்லாமே தெய்வம், விலங்கும் தெய்வம், பறவை தெய்வம், எதுவுமே தெய்வம். தெய்வம் இல்லையே நம்ம எதுவுமே சொல்றது இல்லை, நம்ம பார்க்கறது எல்லாம் தெய்வம். அதாவது பார்க்கும் இடத்தின் நந்தலாலா உன்னன் கரிய முகம் தோன்றுதலா நந்தலாலான் பாரதி. எங்க எங்க பார்த்தாலும் உன்னுடைய தெய்வம். அதாவது தெய்வம் என்பது அந்த பொருளில் இல்லை, பார்க்கும் கண்களில் தான் இருக்கிறது. அப்போ தெய்வத்தை அதான் சொல்ல, கல்லாய் பார்த்தால் அது கல், தெய்வமாக பார்த்தா தெய்வம். அதை நம்ம பார்க்கக்கூடிய விதமும், பார்க்கக்கூடிய அனுபவமும், பார்க்கக்கூடிய உணர்வும், பார்க்கக்கூடிய நிலையும் தான் அங்கே ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறாங்க, இந்த தர்மத்தில் ஒரு ஒரு விஷயத்தையும் அவன் கல்லாக பார்க்கல, அவங்க என்ன பார்த்தான், நம்மளுடைய தின்னன் சொல்லக்கூடிய அந்த கண்ணப்பன் நாயனார் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு சிவபெருமான. எனக்கு உன்னை விட்டு ஆள் இல்லை, நீ இங்கேயா இருக்க, கஷ்டப்பட்டியே, தனியாக இருக்கியே, இப்போ காட்டில் இல்லைங்க, தனியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒன்றா போவோம், எங்கேயோ ஒரு இடத்துல பங்குனி ஊத்துறோம், கொடை நடக்கும், கோயில் போவோம், சாஸ்தா கோயில் போவோம், பங்குனிக்கு மாதம் மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை பங்குனி ஊத்துறோம் போவோம், போய் ஒரு ரெண்டு நாள் இருந்து கொடையை கொடுத்து நம்ம மாட்ட வந்துடுவோம், அப்புறம் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. அப்புறம் அதை பற்றி என்றைக்கா சிந்திப்போமா, சிந்திக்கவே மாட்டோம். அடுத்த பங்குனி ஊத்துறம் வரும்போது தான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சாஸ்தா கோயிலை பற்றி யோசிப்போம். அது வரைக்கும் அந்த சாஸ்தா கோயில் இருக்கா, அந்த பக்கம் யாரும் போனாங்களா, காட்டுக்குள்ள சாஸ்தா தனியாக உட்காந்துருக்காரு, நம்ம கவலைப்பட மாட்டோம், எல்லாம் அவர் பார்த்துக்கோன் இருப்போம். ஆனால் கண்ணப்பா அப்படி இல்லை, நீ செவ்வருவானே, நீ தனியாக உட்காந்துருக்கியே, உனக்கு ஆள் இல்லையே, எப்படிப்பா இருக்க இந்த மலையில் சிரமப்படுறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, சிவபெருமானே ஆலிங்கனம் செய்து தான் என்ன உணவு உண்ணுகிறேனோ அதை கொண்டு படைக்கிறார். இங்கே தான் இங்கே தர்மத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம், இந்து தர்மத்தில் இறைவன் இந்த உணவு தான் வேணும் கேட்க மாட்டான், எனக்கு இறைவன் இப்படி தான் போடணும், நீ இந்த சாப்பாடு தான் போடணும், நீ பாயாசம் வைக்கணும், நீ பால் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும், எனக்கு நீ விருந்து வைக்கணும், எனக்கு நீ கெடா வெட்டணும், இல்லை எனக்கு நீ வந்து சக்கர பொங்கல் தான் வைக்கணும், எனக்கு நீ வந்து தயிர் சாதம் வைக்கணும். இறைவன் நம்மிடம் கேட்பது இல்லை. இறைவன் ஏன் கேட்பதில்லைன்னா, எல்லாம் நமக்கு கொடுத்ததே இறைவன் தான், இறைவன் தான் நமக்கு அனைத்தையும் படைத்தான், அவனே அழைத்தான், அவனே காத்தான். இறைவன் தான் ஐந்தொழில் நாயகன், படைப்பதும் அவனே, காப்பதும் அவனே, அழிப்பதும் அவனே, மறைத்ததும் அவனே, அருள்பவனும் அவனே, ஐந்தொழில் நாயகன். இப்போ இறைவன் வந்து முக்கியமான காரணகர்த்தா, உனக்கு உணவு கொடுத்ததும் அவன் தான், உன்னை படைச்சதும் அவன் தான், உன்னை நடக்க வைக்கிறது அவன் தான், உன்னை எடுத்துக்கொள்வதும் அவன் தான். அப்போ இறைவன் வந்து உங்ககிட்ட உணவு கேட்கல, அவனே மிகப்பெரிய என்னது உணவு நாயகன், உலக நாயகன். உலக நாயகனுக்கு நீ காட்டக்கூடிய ஒரு சின்ன உணவா ஒரு அவனை திருப்திப்படுத்த போகுது, சத்தியமா இல்லை. எப்ப இறைவன் திருப்தி அடைவான்னா, நீ என்ன சாப்பிட விரும்புகிறாயோ அதை எனக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்றேன். உன்னால் என்ன முடியுமோ, பத்திரம் பழம் புஷ்பம் தீர்த்தம், உனக்கு என்ன முடியுமோ, எது முடியுமோ அதை இறைவன்கிட்ட காட்டு. நைவேதனம் அப்படின்னா என்ன பண்ணா, நான் என்ன சாப்பிடுகிறேனோ சாப்பிட விரும்ப அதை உனக்கு கண்டருள பண்ணி, அது ஐயங்காரில் சொல்வாங்க கண்டருள பண்ணிம்பாங்க, கண்டு நீ அதை அருள் நான் சாப்பிடுகிறேன், அவ்வளோதான். நைவேதனம்னு என்ன, உனக்கு இதை காண்பிக்கிறேன், அவ்வளோதான். இறைவன் முன்னாடி இந்த இணைவ உணவை வச்சு நீ இதை என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, நீ பார்த்து எனக்கு என்ன பண்ணுற அதை மீண்டும் நான் சாப்பிடுகிறேன், அவ்வளோதான் இந்த இறைவனுடைய ஒரு தத்துவம்.
இந்த தத்துவத்தை இறைவன் வந்து சொல்றார் நமக்கு, இதை பார்த்து நீ எனக்கு அருள், அவ்வளவுதான். அதுதான் நைவேத்தியம் பார்ப்பீங்க. இதுல நம்ம என்ன சாப்பிடணும் அதை வைக்கலாம். நம்ம சைவம் சாப்பிட்றோமா, இறைவனுக்கு சைவத்தை வசிக்கிறோம், இல்லை காட்டு தெய்வங்களாக இருக்கும், முரட்டு தெய்வங்களாக இருக்கும், கருப்பசாமி மாடசாமி இந்த மாதிரியா, அதுவும் யார், எல்லாமே சிவபெருமானுடைய ரூபங்கள் தான். கருப்பசாமி ஆகட்டும் மாடசாமி ஆகட்டும், எந்த தெய்வம், நம்ம பேச்சியம்மன் ஆகட்டும், அது பார்வதியோட அவதாரம், காளியம்மாள் பார்வதியோட அகராதம், எல்லா தெய்வமே சிவனுக்கும் பார்வதிக்குள்ள அடக்கம் தான், வேற எதுவுமே மாறாது. அப்போ அப்பேற்பட்ட தெய்வமானவள் என்ன மாதிரி பாருங்க பார்த்தீங்கன்னா, என்ன நீ சாப்பிடுகிறாயோ, என்ன நீ உணவு உண்ண விரும்புகிறாயோ அதை மட்டும் என்கிட்ட பட போதும், வேற எதுவுமே கேட்கறது இல்லை. அப்போ இவன் என்ன சாப்பிட்றான் அதான் அவனுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் வீட்டில் அதை தான் இறைவனுக்கு நம்ம வந்து படைக்கிறோம். அதான் இங்கே சொல்கிறான், தான் உண்ணக்கூடிய பன்றி மாமிசம், தான் பன்றி அடிக்கிறான், பன்றி அடித்து அந்த மாமிசத்தை கொண்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணப்பன் வந்து இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறான். மறுநாள் சிவகோசரையர் வராரு, என்னடா இது மாமிசமாக இருக்கான்னு சொல்லி அதை கழுவி விட்டு அவர் தன்னுடைய நைவேத்தியத்தை பண்ணுறாரு. தொடர்ந்து இது 6 நாளாக நடக்கு. தொடர்ந்து இது நடந்த உடனே பார்த்த இறைவனுக்கு பார்த்தேன் அப்படின்னா, தன்னுடைய திருவிளையாடலை முடிக்க நினச்சி சிவகோசரையார்கிட்ட சொல்கிறாரு, நாளை கண்ணப்பன் என்று ஒரு வருவான், அவன் எவ்வாறு பூஜை செய்கிறான் என்பதை பாருங்கிறாரு. அப்பேற்பட்ட பூஜை பார்ப்பு கண்ணப்பன் செயலுடைய செயலை ஒளிஞ்சு பார்க்குறாரு. யார் ஒளிஞ்சு பார்க்குறான் பாத்தீங்கன்னா, சிவகோசரர் ஒளிஞ்சிட்டு பார்க்கிறாரு. அவன் தன்னுடைய மாம்சத்தை கொண்டு வைக்கிறான், தன்னுடைய திருவிளையாடல் இறைவன் தோங்குறாரு. கண்ணிலிருந்து ரத்தம் வழிகிறது. ரத்தம் வழிஞ்ச உடனே என்ன பண்றா, என்னுடைய எப்பா இறைவா உன் கண்ணிலிருந்து ரத்தம் வழிதான், நம்ம என்ன பண்ணுவோம், சிவபெருமான் கல்லு தானே ரத்தம் வழியுது, கல் சரியில்லை வேறதான் மாத்திரம் நினைப்போம். ஆனால் அவர் அப்படி அல்லாமல் இறைவனுடைய கண்களிலிருந்து வழிகிற ரத்தத்தை மிகுந்த ஒரு வருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டு பச்சளம் மருந்தெல்லாம் தடவுறாரு. பச்சளம் மருந்து தடவுனோடனே அந்த என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு நிற்கலை. உடனே என்ன பண்ணுறாரு, கண்ணுக்கு கண் மருந்து, பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இடது கண்ணை எடுத்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வைக்கிறாரு. ரத்தம் நின்று போகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த தாண்டவம் மாடுகிறார். உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வலது கண்ணிலிருந்து ரத்தம் வருது. சிவபெருமான வந்து திருவிளையாடல், சிவபெருமான மாதிரி திருவிளையாடல் யாரும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட திருவிளையாடல் பண்ணக்கூடிய சிவபெருமான். அப்போ வலது கண்ணிலிருந்து ரத்தம் வருது. இதை பார்த்த உடனே ரொம்ப அவருக்கு சந்தோஷம், ஆகா இன்னொரு கண்ணும் இருக்கிறது, இதையும் நான் இறைவனுக்கு தெரியிறேன். எப்படி பண்ணனு தெரியல, தன்னுடைய வலது காலை தூக்கி என்ன கால இடது காலை தூக்கி என்ன பண்றா, சிவபெருமானுடைய கண்ணில் வச்சு அடையாளத்துக்காண்டி கண்ணில் வச்சுக்கிறாரு. திருப்பி இரண்டாவது கண்ணையும் குத்தி இந்த கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைக்கிறதுக்காக போறாரு. இதை பார்த்தவன் சிவகோசரர் அசந்து போயிறாரு. ஆகா இப்ப ஏற்பட்ட ஒரு பக்தனா, படிக்காதவன், மூடன், வேடன், எந்த விதமான அறிவும் இல்லாதவன், ஆனால் பக்தியில் அவனை மிஞ்ச யாரும் முடியாது அப்படிங்கிறத பார்த்த உடனே ரொம்ப அசந்து போற அந்த நேரம் தான் சிவபெருமான் கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி கண்ணப்பனை தன்னோட ஆட்கொண்டு அவனுடைய பக்தி உலகமெல்லாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவகோசரியார் மூலியமாக இந்த திருவிழாடை நடத்தி கண்ணப்பனை தன்னுடன் ஏற்றுக்கொண்டான் சிவபெருமான். அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம தர்மசாஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எந்த விதமான குலம் பார்க்கதில்லை. இறைவன் எவ்வளவு பெரியவன், நீ எவ்வளவு பக்தி பண்ணுற, எவ்வளவு பக்தி இருந்தால் தான் நீ வந்து என்ன பண்ண, எவ்வளோ பணக்காரன் பார்க்கறதில்ல, எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது பார்க்கறதில்ல, உன்னுடைய நலன் எவ்வளோன்னு பார்க்கறதில்ல, உன்னுடைய செயல் எவ்வளோ தூரம் நீ செயலில் பண்ணுற அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம விஷயம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இறைவனுடைய கோவிலுக்கு வருவது மட்டுமில்லை, எவ்வளவு பக்தியோடு அவங்ககிட்ட வரோம், எவ்வளவு தர்மத்தோடு வரோம், எவ்வளவு ஆத்ம திருப்தியோட வரும், அதான் விஷயம். அந்த ஆத்ம திருப்தியோட வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இறைவனுடைய புகழை நம்ம வந்து அடைய முடியும். இறைவன்ட்டு நம்ம கேட்குறோம், அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்போம், ஆனால் எது கேட்டாலும் இறைவன் என்ன பண்ண முடியாது, நமக்கு தரலன்னு வருத்தப்படுவோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இறைவன் என்னைக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை அப்போ தான் கொடுப்பான். நம்ம கேட்டதெல்லாம் ஒன்று கொடுக்கல அப்படின்னா நன்மைக்கு நம்ம நேரம் நினைப்போம், எனக்கு வீடு வேணும் கேட்டேன், எனக்கு வேலை வேணும் கேட்டேன், நீ ஒன்றும் கொடுக்கல இறைவா, தொடர்ந்து எனக்கு சோதனை பண்ணிட்டு இருக்கிய, நீ எல்லாம் ஒரு தெய்வமா, நம்மால் போய் திட்டுவான் இறைவனை, போய் என்ன பண்ணோம்னா கண்ணா பின்னான்னு திட்டுவான். அப்போ இறைவனை இவன் திட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் கேட்டவுடனே இறைவன் கொடுக்குன்னு நினைப்பான். அதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நம்ம கேட்டவுடனே கொடுக்கறதுக்கு இறைவன் வந்து நம்ம வச்ச ஆள் இல்லை, நல்லா புரியணும், நம்ம வச்சால் கிடையாது. இன்னைக்குள்ள காலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய கூட வேலை வாங்குறது கஷ்டம் அப்படிங்கும்போது இறைவன் நமக்கு எப்போ தரணுமோ அப்போ தருவான். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க நினைக்காது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாரும் என்ன பண்ணோம்னா கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து இறை வழிபாட்டில் இருக்கணும். இறை வழிபாடு எவ்வளோ தூரம் இருக்கமோ அது நல்லது. இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், இறை வழிபாடு அப்படின்னு நம்ம என்ன நினைக்கும், வயசான பிறகு பார்த்துக்கலாம், சின்ன வயசுல இருக்கு போட்டு கோயிலுக்கு போவானே, பிள்ளைகள் படிக்க போகுது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது, மெதுவாக போகலாம் கோவிலுக்கு, இப்போ என்ன அவசரம் அப்படிம்போம். அந்தந்த வயசில் இறைவனுக்கு இறைவனை தேடி நம்ம குழந்தையில கூப்பிட்டு வரணும்.
ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு ஞானசம்பந்தன் இருப்பான், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு முருகப்பெருமான் இருப்பான். நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்லு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சத்தியம் வத தர்மம் சர, அதாவது சத்தியம் சொல்லு தர்மத்தின்படி நட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சத்தியம்தான் பேசணும். சத்தியம்னா என்ன, யார் சத்தியவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் சத்தியவான். இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கான், நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கான், நிறைய சம்பிரதாயங்கள் சொல்லியிருக்கான், நிறைய அவனுடைய அனுபவத்தை பூரா நமக்கு கதைகளாக சொல்லியிருக்காங்க, பண்பாடாக சொல்லியிருக்காங்க. அப்போ இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தர்மத்தின்படி நட. எது தர்மம், இறைவன் காட்டிய வழிதான் தர்மம். அப்போ தர்மத்துக்கும் தானத்துக்கும் என்ன வித்தியாசம், தானம் அப்படின்னாலே ஒன்றை எதிர்பார்த்து செய்வது தானம். ஒன்னட்டு ஒரு நம்ம செய்கிறோம் அன்னதானம் அப்படின்னு நினைச்சோம், எனக்கு கோயிலுக்கு நேர்த்தி கடன், எனக்கு இந்த வேலை நடக்கட்டும், பத்து பேருக்கு அன்னதானம் போடுறேன், இல்லை 1000 பேருக்கு அன்னதானம் போடுறேன் வேண்டிட்டு ஒரு காரியத்துக்காக செஞ்சோம்னா அதுக்கு பேர் தானம். தர்மம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரதிபலனும் இல்லாமல் கடமையாக செய்வது தர்மம். அந்த தர்மம் யார் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்ம பெரியவங்க சொன்னதான் தர்மம். அப்போ பெரியவங்க சொன்னபடி தர்மத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம பரலோகத்தில் நல்லாக இருக்கணும்னா வாழ்நாள் மூலம் நம்ம என்ன பண்ணால், தர்மம் பண்ணணும். இன்னொன்று, தர்மம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, தர்மம் பண்ணணும் ஆனால் அதர்மத்தை நம்ம எதிர்க்கணும். நல்லா நல்லா தர்மம் பண்ணணும் சொல்லிட்டு அதர்மம் நடப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா துணை போகக்கூடாது. அப்போ அதர்மம் நடப்பதற்கு நம்ம துணை போனாலே அது எது முறையாகனா தர்மம் பண்ணாத ஒரு நிலையாக போகுது. அப்போ எப்படி நம்மளுடைய தர்மம் நடக்கும்னா, முழுக்க முழுக்க எதெல்லாம் இறைவன் வகுத்த வழி, அப்போ இறைவன் வகுத்த வழியில் தான் நம்ம போகணும். இறைவனை எப்படி நம்ம வணங்கப்படுது, இறைவனை வணங்குவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கு, நிறைய வழிகள் சொல்கிறோம். இறைவனை எப்படி வணங்கலான்னு பார்த்தீங்கன்னா, பக்தியில் பல நிலை. இப்போ நம்ம பார்த்த கண்ணப்ப நாயனாரோட பக்தி மிகப்பெரிய நிலை, அந்த நிலைக்கு இன்னைக்கு கூட காலத்தில் நம்ம போக முடியாது. சிவகோச்சாரியர் வந்து ஆகம இப்படி பூஜை செய்யக்கூடியவர், அப்போ அந்த நிலைக்கு நம்ம போக முடியாது. அப்போ நம்ம எப்படி பக்தி பண்ணலாம், இறைவனுடைய நாமத்தை கேட்டுட்டு இருந்தாலே போதும், அதான் முதல் நிலை. இங்கே வரோம், இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஏதோ ஒன்று காதில் கேட்டுட்டு இருக்கீங்க, இறைவனுடைய நாமத்தை கேட்குறோம். இறைவன் நாமத்தை நம் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தாலே அதுவே பக்தியினுடைய சிரவணம் அப்படிங்கிறோம், ஒரு வித ஆரம்ப நிலை. நமக்கு எந்த இறைவன் நாம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் இறைநாமம் கேட்கப்படுகிறதோ ஒழிக்கிறதோ, எங்கெல்லாம் இறைநாமம் பாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனை பற்றி பஜனை பாடல்கள் பாடப்படுகிறதோ, இறைவெல்லாம் எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் ஒழிக்கிறதோ, அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்தி பண்ணணும். அப்போ பண்ணுறது அதை தான் சிரவணம் படிங்கிறோம். அப்புறம் கேட்குறோம். அப்போ கேட்டல் அப்படின்னால எதுக்கு ஆரம்பம் நம்ம பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலை பேசுவதற்கு ஆரம்பம். 4 விஷயத்தை கேட்டால் தான் நம்மளால் நல்ல விஷயம் பேச முடியும். அதாவது அதனால் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணால், சின்ன குழந்தைகிட்ட என்ன பண்ணோம்னா, அம்மா அந்த குழந்தைக்கு பாஷையே புரியாது, சும்மா கொஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாள். அம்மா என்ன மொழியில் பேசுகிறாளோ அதே மொழியில் என்ன பண்ணுவானோ அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாள். அதான் தாய்மொழி அப்படிங்களா, தாய் முத முதல்ல அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுகிறாளோ அதான் தாய்மொழி. அவளுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு புரியாது அப்படின்னு, இருந்தாலும் கூட என்னமோ பேசுவா, சம்மந்த சம்மந்தமெல்லாம் பேசுவா, திரிக்கும் குழந்தை திரிக்கும் மூத்த பார்த்தே பேசுவா. அப்போ என்னாகும், தொடர்ந்து இதே மாதிரி பேச பேச அந்த குழந்தை அதை உள்வாங்கும். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லும்பா. அப்போ சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு அந்த குழந்தை திருப்பி சொல்லும். அதே மாதிரி தான் இறைவன் நாமத்தை நம்ம கேட்டு 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 தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இறைவனை நம்ம என்ன பண்ணுவோம், வாயால் பாட ஆரம்பிக்கணும். அதுதான் கீர்த்தனம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இறைவன் நாமத்தை உச்சரிக்கணும், ஸ்மரிச்சிட்டே இருக்கணும். முருகா முருகா முருகா, அதாவது நடந்தாலும் முருகா, ஓடினாலும் முருகா, பாடினாலும் முருகா, வண்டியில் போனாலும் முருகா, எங்கேயும் முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கணும். முருகன் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் முருகனுடைய திருவுருவத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிக்கணும். அப்போ எங்கெல்லாம் உன்னுடைய பாதத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முருகா உன்னுடைய பாதத்தை நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை உன்னை வந்து பூஜிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வச்சு உனக்கு சொல்கிறேன், இல்லை தெரிஞ்ச பாடலால் உன்னை வந்து நான் உன்னை வந்து அர்ச்சிக்கிறேன் அப்படிங்கும் போது இறைவனுடைய பாதத்தை நோக்கி நான் போகணும். அதுக்கப்புறம் மலர்களால் உன்னை அர்ச்சனை செய்கிறேன். கிடைக்கிற பூ என்ன பூங்கிறது இல்லை, என்ன பூ நம்ம கிடைக்குதோ, மல்லிகைப்பூ தான் வாங்கி போடணும், இல்லை தாமரை, ஆனால் தாமரைப்பூ ரொம்ப விசேஷம், தாமரைப்பூ தான் வாங்கி போடணும், இல்லை ரோஜா பூ தான் வாங்கி போடணும், பன்னீர் ரோஜா வாங்கணும் அப்படிலாம் இல்லை. என்ன நமக்கு கிடைக்குதோ, நம்மளால் என்ன முடியுதோ அதை என்ன பண்ணுறோம், இறைவனுடைய சந்நிதியில் கொண்டு நம்ம வந்து செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் இறைவன் திருவடியை நினச்சி நினச்சி வணங்கணும், விழுந்து கும்பிடணும். கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை கும்பிடுறா இல்லையா, விழுந்து கும்பிடணும். அது விழுந்து கும்பிடுறது மிகப்பெரிய விசேஷம். ஆண்களை பொறுத்த மட்டும்
உடம்புல உள்ள எட்டு பாகம் என்ன பண்ணும், தரையில் விழணும். அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றோம். பெண்களை பொறுத்த மட்டும் அவங்க உடம்புல வந்து சில பாகங்கள் வந்து தரையில் விழக்கூடாது. அதனால தான் அவங்க வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்றது. ஆண்கள் எட்டு விதமான அங்கங்கள் பூமியில் விழணும். இரண்டு கை, இரண்டு கால், மார்பு, தன்னுடைய தோல் பகுதி எல்லாமே தரையில் விழுந்து நம்ம கும்பிடுறோம். பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு பாகம் மட்டும், அவங்களுடைய தோளும் அவங்களுடைய கையும் அவங்களுடைய கால் முட்டுக்கால் அவங்களுடைய பாதம் மட்டும் தான் பூமியில் விழுந்து வணங்குவாங்க. அதான் ஆண்கள் கும்பிடுறது வேற மாதிரி இருக்கும், பெண்கள் கும்பிடுறது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வழிபாடு நம்ம தர்மத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பெண்கள் இப்படி தான் வணங்கணும், ஆண்கள் இப்படி தான் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்பாடு. அப்போ அதே மாதிரி விழுந்து வணங்குதல் என்பது ஒரு பண்பாடு. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், வந்தனம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இறைவனை வந்து தாசினை, அதாவது தாசின்னா வேற அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல தாசினா இறைவனை நமக்கு பிரியமானவனாக மாற்றி விடுதல். இறைவன் எனக்கு ஃப்ரெண்டு, இறைவன் எனக்கு தோஸ்து, இறைவன் எனக்கு, நான் இறைவனுக்கு தாசன், நான் தொண்டன். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறைவனை ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து இறைவனுடைய அடியாராக நான் மாறிவிடும். அதான் இங்கே சொல்கிறான் தாசிய நிலை. பகவானுக்கு நான் அடிமை. சில பேர் இப்போ போட்டுக்கிறாங்க இல்லையா, முருகன் அடிமை, சிவன் அடிமை, சிவன் அடியார், முருகன் அடியார் சொல்கிறோமா இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், தன்னை யாருக்கு அடியாக நினைக்கிறான், மனுஷனுக்கு மனுஷன் அடிபணிய வேண்டியதே இல்லை, நான் யாருக்கு மட்டும் அடிபணிவேன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு மட்டும்தான் நான் அடிபணிவேன். அதான் நீங்கள் இப்போ பல இதில் பார்க்கலாம், திருவிழாடல யாரையும் நான் பாட மாட்டேன், இறைவனுடைய நாமத்தை மட்டும்தான் பாடுவேன். தன்னால் என்னுடைய வாயால் இறைவனை வழிபட்ட வாயால், இறைவனை பாடிய வாயால் தனி மனிதனை பாட மாட்டேன், நாராயணனை பாடிய வாயால் நான் நரனை பாட மாட்டேன் அப்படிம்பாங்க. அதாவது இறைவனை மட்டும்தான் பாடுறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறைவனுடைய அடிமை, இறைவனுக்கு நான் அடிமை. அதான் முக்கியம், இறைவனுக்கு நான் அடிமை அந்த நிலைக்கு நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு சகமாக, முதல்ல அடிமையாக இருக்கிறது, அப்போ அடுத்த நிலை மேலே இறைவனுக்கு நானும் ஒன்றுனா இப்போ இறை நிலைக்கு நான் போகணும். சக்கியம் சொல்லக்கூடிய இறைவனுக்கு சமமாக என்னை பாவித்து நிலைக்கு போகுது. அதுக்கப்புறம் கடைசி நிலை தான் இறைவனுக்கு ஆத்ம நிவேதனம். அதான் நம்ம நாயனார் கதையில் பார்த்தோம், கழுத்தை வெட்டுறாங்களா இல்லையா, தன்னுடைய கழுத்தை அறுப்பதற்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் கதையில் அப்படி தான் இருக்கும். சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், சண்டிகேஸ்வரருடைய கதை என்ன, பெற்ற தந்தை காலை வெட்டினார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, இன்னைக்கு நடக்குது வேற, இன்னைக்குள்ள காரணம் சொத்து தகராறு, அந்த தகராறு தகராறு, நம்மளுங்க ஒரு பண்பாடு இல்லாமல் போச்சு, குடும்ப உறவுகள் சிதைஞ்சு போச்சு, ஒரு நட்பு இல்லை, ஒரு பழிவாங்கும் தன்மை நிறைய இருக்கு. நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த செய்தித்தாளை பார்த்தா படிக்க முடியல, அவ்வளோ ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. எதெல்லாம் நடக்கக்கூடாது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து காலத்தில் நடந்துட்டு இருக்கு. காரணம் அந்த பக்தியில் உள்ள குறைபாடு. நல்ல பக்திமானாக ஒருத்தன் இருந்தால், ஒரு பக்தி உணர்வு ஒருத்தட்ட இருந்தால் அவன் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டான். ஒருத்தன் தப்பு பண்ணுனா அவன் பக்திமானாக இருக்க மாட்டான், இதான் உண்மை. அதாவது சில பேர் சொல்லுவான் இவன் பெரிய பக்திமான், பக்திமான் வெளியே தெரியவே மாட்டான். அதாவது நெத்து நிறைய நீரோ கழுத்தில் உத்தராத்த கொட்டோ இல்லை வந்து ஒரு காவி வஸ்திரமோ அணிஞ்சு ஒரு சுற்றி சுற்றி இறைவனை வருவதனால பக்திமான் இல்லை. ஒரு பக்திமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய செயலில் தர்மத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காதவன் தான் பக்திமான். அப்பேற்பட்ட பக்திமானாக இருந்தால் அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். அதை நம்ம பார்க்குறோம். அப்போ சிவபெருமானை நிந்தித்ததற்காக, சிவபெருமானுக்கு போக வேண்டிய பூ கூடையை நிந்தித்ததற்காக யானையை வெட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரிபத்த நாயனார். அதே மாதிரி சிவபெருமானுக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், சிவபெருமானை தொடர்ந்து என்ன சொல்ற அப்படின்னா சிவபெருமானுடைய நிந்தனம், தன்னுடைய தந்தையாக இருந்தால் கூட சிவபெருமானை நிந்தனை செய்ததால் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலை வெட்டினார். அதான் யார், சண்டிகேஸ்வரோட கதை. நம்ம நிறைய பிரகாரத்தில் சுற்றி வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் ஓரமாக உட்காந்து கும்பிட்டுட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், சண்டிகேஸ்வரை பார்த்து கை தட்டிட்டு பேசாமல் வருவோம். அவர் கை தட்டக்கூடிய தெய்வம் இல்லை. சண்டிகேஸ்வரரை பார்த்தா நான் வணங்கி அமைதியாக தவம் இருப்பார். சண்டிகேஸ்வருக்கு அவ்வளோ பவர், சண்டிகேஸ்வர நாயனாருக்கு. அந்த நாயனாருக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அணிவித்த, சிவபெருமானுக்கு அணிவித்த ஆடைகள் பூரா யாத்தினா சண்டிகேஸ்வரர் தான் சொந்தம். சிவபெருமானுக்கு அணிவித்த மாலைகள் பூரா யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் தான் சொந்தம். திருக்கோயில் சிவன் கோயிலில் மூலஸ்தானம் சிவன் வந்து குடிமரம் உள்ள கோயிலில் சிவபெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடையாகட்டும் மலர் மாலையாகட்டும் கடைசி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சிவ சண்டிகேஸ்வரர் தான் போகும். அதே மாதிரி இந்த பூட்டி இந்த சாவி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட வச்சு தான் எடுப்பாங்க. கோவிலுடைய இதை பைரவருக்கு வச்சு தான் எடுப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம இதில் தர்மத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நவகிரகங்களுக்கும் நிறைய பண்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருக்கும் தனித்தன்மை இருக்குது. இப்பேற்பட்ட இந்து தர்மத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
சொல்லிடுறேன். இப்போ ஏற்பட்ட இந்து தர்மம் தொடர்ந்து நம்ம நிலைக்கணும் அப்படின்னா தர்மத்தின் வழியில் நம்ம நடக்கணும். இப்போ ஏற்பட்ட தர்மம் தான் நம்மளை வந்து எனக்குன்னா தலை காக்கும். தர்மம் எப்படி தலை காக்கும்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல் எல்லா செயலுமே தர்மத்தை நோக்கி இருக்கணும். அப்போ தர்மத்தை நோக்கி நடப்பது, தர்மத்தின் வழியில் நடப்பது, தர்மமே நம்ம தலையாக கொள்கையாக கொண்டு நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மம், நம்மளுடைய இந்து தர்மம், நம்ம வழிபடக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள், அனைத்து தெய்வங்களுடைய கிருபா கடாட்சம், அனைத்து தெய்வங்களுடைய அருள் பார்வை கண்டிப்பாக நம்மையும் நம்மை சார்ந்த உலகத்தையும், அதான் நம்ம தர்மம் சொல்றது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நிறைய விஷயம் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. உலகம் உயிரை வாழ்வே, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவனும் வாழணும் நம்ம பிரார்த்தனை பண்றோம். நிறைய அர்ச்சகங்கள் பண்ணக்கூடிய லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வோ ஜனா சுகினோ பவந்து. உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும், புழு பூண்டு நல்லா இருக்கணும், தாவரம் நல்லா இருக்கணும், செடி நல்லா இருக்கணும், எல்லா உலகமும் உயிரை, உலகத்தில் உள்ள சர்வ ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை மந்திரம் தான் சர்வோ ஜனா சுகினோ பவந்து மாம் ரக்ஷந்து சகல அபிவிருத்தியத்து சகல வசதி அபிவிருத்தியத்து எல்லாம் அபிவிருத்தி அடையட்டும். இந்த தர்மத்தின் வழி நடப்போம். தர்மம் நம்மை தலைகாக்கும், தலைகாக்கும் தர்மத்தின் வழி நடப்போம், காக்கும் காக்கும் என்று கூறி இதுவரை இந்த நமது வெண்ணிமலை முருகன் திருக்கோவிலே மூன்றாம் திருவிழாவாக இன்று தேவ சமுதாயம் சார்பில் நடைபெறுகின்ற திருவிழாவிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி ஒவ்வொரு பெரியவருக்கும் நன்றி கூறி இந்த மைக் செட் ஏற்பாடு மற்றும் இந்த வீடியோகிராஃபர் நம்முடைய மயூரி டிவி அவர்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் ஹரிகர் சுப்பிரமணியன், மாதிதா இந்து கல்லூரி, பேட்டை திருநெல்வேலி. நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.